ஹாய் எஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக டோபர்மேன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நல்ல கார்டிங் டாக் அப்படிங்கறதா நம்ம மைண்டுக்கு வரும். அந்த விஷயம் மட்டும் நம்ம மைண்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா டோபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ல வரும், ஒன்னு அமெரிக்கன் டோபர்மேன், இன்னொன்னு யூரோப்பியன் டோபர்மேன். இந்த விஷயம் பல பேருக்கு ஞாபகம் வராது, சில பேருக்கு தெரியவும் தெரியாது, ஆனா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு டோபர்மேன்ஸும் பாக்கிறதுக்கு மட்டும் இல்ல பழகிறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ரெண்டு டோபர்மேன் எப்படி உருவாச்சு, எங்க உருவாச்சு, ஏன் இதை உருவாக்குனாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சாதான் இதுல எந்த டோபர்மேன் நம்மளுக்கு சிறந்த ஒரு டாகா இருக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கு புரியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெண்டு டோபர்மேன்ஸ் பத்தின விஷயங்களை தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சைஸ் இந்த ரெண்டு டோபர்மேன்ஸ்க்கு இருக்கக்கூடிய சைஸ் டிஃபரன்ஸை கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் முடியாத விஷயம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, அமெரிக்கன் டோபர்மேன் விட யூரோப்பியன் டோபர்மேன் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் உயரமாகவும் பெருசாகவும் தெரியும். அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, அமெரிக்கன் டோபர்மேனை பொறுத்த வரைக்கும் 24 28 இன்ச் வரைக்கும் ஹைட் வரும், அண்ட் 27 45 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். அண்ட் யூரோப்பியன் டோபர்மேனை பொறுத்த வரைக்கும் 25 இன்ச் வரைக்கும் ஹைட்டும், 29 கிலோ வரைக்கும் வெயிட்டும் வரும். முக்கியமாக அந்த டோபர்மேன் மேலா ஃபீமேலா அப்படிங்கறத பொறுத்து இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றமும் வரலாம். கிடையாது அமெரிக்கன் டோபர்மேன் கம்பேர் பண்ணும்போது இந்த யூரோப்பியன் டோபர்மேன் பாக்கிறதுக்கு கொஞ்சம் பிராடா இருக்கும், பாக்கிறதுக்கு ரொம்ப மஸ்குலராவும் தெரியும், சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஹல்க் மாதிரி தெரியும். இப்படிப்பட்ட வித்தியாசங்களோட சேர்த்து இதை இன்னும் வேறுபடுத்தி காட்டுறது இதோட கலர்ஸ் தான். ஏன்னா என்னதான் இந்த ரெண்டு டோபர்மேனும் பாக்கிறதுக்கு ஒரே கலரோட வந்தாலும் அதிகபட்சம் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது அமெரிக்கன் டோபர்மேனோட கலர் வந்து கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது யூரோப்பியன் டோபர்மேன்ஸோட கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பாக்கிறதுக்கு திக்காவும் ரிச்சாவும் தெரியும். இப்படிப்பட்ட மூணு முக்கியமான டிஃபரன்ஸ் வச்சுதான் இது அமெரிக்கன் டோபர்மேனா இல்ல யூரோப்பியன் டோபர்மேனா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்லன்னா இது நினைச்சு அதையும் அது நினைச்சு இதையும் வாங்கி நம்ம ஏமாறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆரிஜின் இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டோபர்மேன்ஸுக்கும் தோட்டத்தில் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட தோற்றங்களோட இந்த ரெண்டு டாக்ஸும் தோன்றின இடம் என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. ஏன்னா அது அமெரிக்கன் டோபர்மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இன்னொன்னு யூரோப்பியன் டோபர்மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஆனால் அது ஏன் கூப்பிடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் இதை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியதாக இருக்கும். காலத்தில் டாக்ஸை வந்து நேரடியாக தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி நேரடியாக வந்து கலெக்ட் பண்ணுறவருக்கு பேர் தான் டாக்ஸ் கலெக்டர். ஜெர்மனிலையும் அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸ் கலெக்டர் இருந்தார், அவர் பேர் தான் லூயிஸ் டோபர்மேன். அவரை பொறுத்த வரைக்கும் பாதி நேரம் டாக்ஸ் கலெக்டர், மீதி நேரம் டாக் கேச்சர். இப்படி ரெண்டு வேலையும் மாற்றி பண்ணிட்டு வந்த லூயிஸ் டோபர்மேன் ஒரு நாள் திருடங்க பிடிச்சி மாத்திட்டாங்க. அதாவது எப்பவும் போல ஒரு நாள் டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது திருடங்க இவரை வழி மறைச்சு இவர் வாயிலையும் வயிற்றிலும் அடிச்சு இருக்கிற பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு போயிட்டாங்க. சும்மா தூக்கிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, தன்னை துன்புறுத்தி தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அவர் பல நாள் தூங்கவே இல்லை. நிலைமையில ஒரு முடிவு எடுக்கிறாரு, இனிமே நான் போகணும்னா என் கூட ஒரு ஆள் வேணும், அவன் பலமாவும் இருக்கணும், புத்திசாலியாகவும் இருக்கணும், நான் சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு விசுவாசியாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் பாதி நேரம் டாக் கேச்சராகவும் இருக்கிறதுனால இதெல்லாம் ஏத்த மாதிரி பல டாக பரபரப்பா புடிச்சு வந்து ஒரு டாகை உருவாக்குறாரு. அதுக்கு இவர் நேமே வைக்கிறாங்க, அந்த டாக் பேர் தான் டோபர்மேன். அப்ப இருந்த டோபர்மேன்ஸோட பேர்ல இவரோட பேர்ல இருக்கிற மாதிரி கடைசியில ரெண்டு எண் இருக்கும். அப்புறமா இதோட கெப்பாசிட்டி பார்த்து அமெரிக்கன் பீப்புள் இதை அங்க இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அண்ட் அங்கேயே இதை ப்ரெட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனில இருந்த பேரு வேணாம் அப்படிங்கிறதுக்காக கடைசியில இருக்கிற அந்த எண்ணெய் மட்டும் கட் பண்ணிட்டு பேருக்கு பின்னாடி பின்ச்சர் அப்படிங்கிற ஒரு பேரும் கொடுத்தாங்க. சோ அதனாலதான் இப்ப அமெரிக்கன் டோபர்மேன் பின்ச்சர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்ப இருக்கிற யூரோப்பியன் டோபர்மேன பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்ட்ரென்த்துக்காகவும் மஸ்குலாரிட்டிக்காகவும் இதை இன்னும் டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை ஜெர்மனிலையும் சுத்தி இருக்கிற சில நாடுகளையும் ப்ரெட் பண்றதுனால இதை யூரோப்பியன் டோபர்மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்ப நம்ம பாக்குற அமெரிக்கனா இருக்கட்டும் இல்ல யூரோப்பியனா இருக்கட்டும், இந்த ரெண்டு டாக்ஸுமே உருவானது ஜெர்மனியில் உருவான டோபர்மேனோட லைனேஜில் இருந்து தான். பிஹேவியர் இந்த ரெண்டு உருவமும் எங்க உருவாச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா அது எதுக்கு உருவாச்சு, இதோட பிஹேவியர் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்கன் டோபர்மேனை பொறுத்த வரைக்கும் இது ஃபேமிலியோட ரொம்ப அன்னோனியமா இருக்கணும், குழந்தைகளோட ரொம்ப கோலாகலமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பார்த்து பார்த்து டெவலப் பண்ணப்பட்ட பிரீடு. என்னதான் ஒரு நல்ல கார்டியனாக இருந்தாலும் இது அதிக நேரம் தன்னோட ஃபேமிலியோட இருக்கணும் அப்படிங்கறத விரும்பும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஃபேமிலியோடையோ இல்ல தன்னோட ஓனரோடய இருக்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமாவும் ஃபீல் பண்ணும், ரொம்ப தைரியமாவும் ஃபீல் பண்ணும். ஆனா யூரோப்பியன் டோபர்மேன் இந்த கதையே கிடையாது. ஏன்னா பாக்கிறதுக்கும் சரி பழகிறதுக்கும் சரி முழுக்க முழுக்க மூர்க்கத்தனமா இருக்கக்கூடிய டாக். அதாவது இதோட பாடியை பார்த்தாலே நம்ம நாடி கீழே விழுந்துரும். கட்டுடன் மேனியோடையும் அதுக்கேற்ற மாதிரியான பாணியோடையும் நடந்துக்கூடிய ஒரு ஒர்க்கிங் டாக். இதை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஹியூமன்ஸ் தான் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கார்டிங்ல ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப தைரியமாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்குன்னு இந்த யூரோப்பியன் டோபர்மேன் ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, அமெரிக்கன் டோபர்மேன் கார்டிங்க்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ரெண்டு டோபர்மேன்ஸும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பக்காவா பண்ணும். பட் ஃபேமிலியோட நல்லா பழகிறது அப்படின்னு வரும்போது அமெரிக்கன் டோபர்மேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் ஜாலியாகவும் இருக்கும். யூரோப்பியன் டோபர்மேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாதுகாக்கிற ஜோலியாக தான் இருக்கும்.
எனர்ஜி. அமெரிக்கன் டோர்மேனை பொறுத்த வரைக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கும், நல்ல ஒரு அத்லெட்டிக்கான பில்டிங் கூட. என்னதான் நல்ல ஃபேமிலியோட பழகக்கூடிய டாகா இருந்தாலும், என்னென்ன ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டாகா இருந்தாலும், அதுக்கு தேவையான எக்ஸசைஸும் நம்ம டெய்லி கொடுக்கணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. இல்லாம நாலு மணிக்கு அது வீட்டுக்குள்ளேயே வச்சு நாலு செவத்தையும் நம்ம நாலு பேர் மூஞ்சியை மட்டும் வெறிக்க வெறிக்க பார்க்க வச்சோம்னா அப்புறம் அதுக்கு பைத்தியம் முடிச்சிடும், அப்புறம் நம்மளை போட்டு கடிச்சிடும். நேரமும் அது கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிக்கிட்டும் இல்ல கட்டி போட்டும் வச்சிருக்காம அதுக்கு ஒரு நாளைக்கு 1 hour ஆக நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். அதோட பிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி மென்டல் ஹெல்த்துக்கும் சரி நல்லது. அண்ட் யூரோப்பியன் டோர்மேனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பயங்கரமான ஒர்க்கிங் டாக். எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு வெறிக்க வெறிக்க பார்க்கும். அண்ட் வேலை கொடுத்துட்டோம்னா அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கும். அளவுக்கு ஒர்க்குக்காக இயங்கக்கூடியது, ரொம்ப போக்கஸ்டா இருக்கக்கூடியது. இதுக்கும் நம்ம டெய்லி லாட் ஆஃப் எக்ஸசைஸ் கொடுக்கணும், அட்லீஸ்ட் 1 hour ஆக இதுக்கும் கொடுக்கணும். அப்படி இல்லாம இதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம இது கூட பந்து விளையாடாம போயிட்டோம்னா அப்புறம் பாக்குற எல்லாரையும் இது பந்தாட ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு டாக்ஸ்க்குமே எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யூரோப்பியன் டோர்மேன்ஸ்க்கு அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைனிங். ஆக்சுவலா ஆரம்பத்தில் உருவான டோர்மேனே ட்ரைனிங்க்கு ரொம்ப ஈகரா இருக்கக்கூடிய டாகா தான் உருவாக்கப்பட்டது. அந்த லைனேஜ்ல வந்து இந்த ரெண்டு டோர்மேன்ஸுமே ட்ரைனிங்க்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், எப்படா ட்ரைனிங் ஆரம்பிப்பா அப்படின்னு என்னமும் ரொம்ப தாவலா இருக்கும். அப்படிப்பட்ட ட்ரைனிங் அதுக்கு கரெக்டா கொடுத்தாதான் அது நம்மளுக்கு எப்பவுமே காவலா இருக்கும். என்னதான் அந்த ரெண்டு டாக்ஸுமே நல்லா ட்ரைன் பண்ண முடியும் அப்படின்னாலும் கம்பேரிட்டிவ்லி எது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது அமெரிக்கன் டோர்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி டாகாவும் ஒரு நல்ல கார்டியன் டாகவும் டெவலப் பண்ணப்பட்ட பிரீடா இருக்கிறதுனால ரொம்ப ஒபீடியன்டா இருக்கும், நம்ம மேல டிபெண்டா இருக்கும். சோ ட்ரைன் பண்றது பெரிய விஷயமா இருக்காது, அது பாசிட்டிவான வேலை அப்ரோச் பண்ணா. யூரோப்பியன் டோர்மேனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பெரிய சைஸுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான கார்டிங்கும் டெவலப் பண்ணப்பட்ட பிரீடு. கரெக்டா ட்ரெயின் பண்ணா எல்லா விஷயத்திலும் ரொம்ப போக்கஸ்டா இருக்கும், ஆனா ட்ரெயின் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப கான்பிடண்டாவும் ஸ்டேபனாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொன்னா இதுக்கு ஸ்ட்ராங்கான பாடி மட்டும் இல்ல மாடியும் இருக்கு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. சோ அப்படிப்பட்ட அதோட மாடியில நம்ம குடி வைக்கணும்னா நம்ம தான் அதோட ஓனர் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணி அதுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னா ட்ரெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா போயிடும். பப்பில இருந்தே அதுக்கு கன்சிஸ்டன்டாவும் கான்பிடண்டாவும் ட்ரெயின் பண்ணணும், முக்கியமா சோசியலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத மறந்துடவே கூடாது. மத்தபடி கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டு வயசுல ரொம்ப ஈஸியா ட்ரெயின் பண்ணக்கூடிய டோர்மேன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அமெரிக்கன் டோர்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த். இந்த ரெண்டு டோர்மேன்ஸ்ல எது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், எது அதிக நாட்கள் வாழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா சில பேர் அந்த டோர்மேனோட இந்த டைப் ஆஃப் டோர்மேன் வந்து இன்னும் அதிக நாட்கள் வாழும், கம்மியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது அஃபிஷியலாவோ சயின்டிஃபிக்காவோ இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. இந்த ரெண்டு டோர்மேன்ஸுமே ஆவரேஜா 10-12 வருஷம் வரைக்கும் வாழும். ரெண்டுத்துக்குமே காமனா வரக்கூடிய பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. அதுல ரொம்ப காமனான சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா இதுக்கு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வரலாம். முக்கியமா மோஸ்ட் ஆஃப் டோர்மேன்ஸுக்கு ரொம்ப பரவலா பரவி இருக்கிற ஒரு டிசீஸ் பார்த்தோம்னா அது வான் வில்பிரான் டிசீஸ் தான். அதாவது அந்த டிசீஸ் உள்ள டோர்மேன்ஸுக்கு அடிப்பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா அது நிக்காம வந்துகிட்டே இருக்கும், பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி இந்த ரெண்டு டோர்மேன்ஸ்ல இந்த டோர்மேன் தான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஆவரேஜான ஹெல்த் உள்ள டாக்ஸ் தான். பட் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம எடுக்கக்கூடிய பப்பிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம், பப்பியோட பேரண்ட்ஸ் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதை விட முக்கியம் எப்படிப்பட்ட பிரீட் இருந்து அதை வாங்குறோம் அப்படிங்கறது தான். ஏன்னா ஒரு அவசரத்துல வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அரிசியோட அன்பையும் பருப்போட பாசத்தையும் பறிஞ்சு அதுக்கு ஊட்டி ஊட்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பேருக்குமே கஷ்டமாயிரும். இல்லை அமெரிக்கன் டோர்மேனுக்கும் யூரோப்பியன் டோர்மேனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு டாக்ஸில் நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத பொறுத்து. ஃபேமிலியோட ரொம்ப அன்னோனியமாக பழகக்கூடிய டாகாக இருக்கணும், அதே சமயம் கார்டிங்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமெரிக்கன் டோர்மேன் பின்ச்சர் வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபேமிலியோட ஓரளவு பாண்டிங்கில் இருந்தால் போதும், பட் கார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ரொம்ப பிரேவாக இருக்கணும், ரொம்ப பவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூரோப்பியன் டோர்மேனை கன்சிடர் பண்ணலாம். அமெரிக்கன் டோர்மேன் அளவுக்கு யூரோப்பியன் டோர்மேன் அவ்வளோ பாப்புலரும் கிடையாது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய டாகும் கிடையாது. அதே சமயம் நம்ம தேடினா கிடைக்காதும் இல்லை. ஸோ யூரோப்பியன் டோர்மேன் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்ல பிரீடரா பார்த்து வாங்குறது நல்லது. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ரெண்டு டோபர்மன்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சீக்கிரம் அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.